வெல்கம் டு ஸ்ரீ மகாராஜ கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹோம் ரெமெடிஸ் ஃபார் காஃப் அண்ட் கோல்டு இருமலுக்கும் சளிக்கும் ரொம்ப எளிமையான முறையில் வீட்டிலேயே சளி தொல்லையிலேருந்து நீங்கக்கூடிய வைத்திய முறைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஹோம் ரெமடிஸ் பார்த்தீங்கன்னா நான் என்னோடய வீட்டில் பல வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிற இருக்கிற மெத்தட்ஸு அதை தான் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சளி தொல்லையிலேருந்து நீங்கிறதுக்கு ஒவ்வொரு மெத்தடும் ஒவ்வொரு விதத்தில் உதவியாக இருக்கும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் முத முதல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு டிப்ஸ் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு நாலஞ்சு தம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஆவி பிடிக்கிறதுக்காக யூஸ் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேப்பலை கொஞ்சம் துளசி இலைகள் கொஞ்சம் ஓம வலி இலை கற்பூர இலை வழி இலை இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு கண்டிப்பாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் அளவு ஒரு ஒரு இஞ்சி அளவு இஞ்சி தட்டி சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமன் இதை புளிஞ்சிட்டு அப்படியே உள்ளே போட்டுக்கோங்க இது கூடவே மஞ்சள் தூளையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒரு மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க அதை சுற்றி ஆவி வரும் இல்லையா ஆவி வரக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் வந்து மூடியை ஓப்பன் பண்ணாமல் யாருக்கு சளி தொல்லை இருக்கோ அவங்க வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி ஆவி பிடிச்சிங்கன்னா மூக்கு வழியாக நல்ல அதை வந்து இன்ஹேல் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு இது இதை மாதிரி ஆவி பிடிக்கும் போது ரொம்ப சுலபமாக மண்டையில் உள்ள நீர் எல்லாம் வெளியே வந்துடும் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லா கிடைக்கும் இந்த லெமன் சேர்க்குறதுனால ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பணங்க இருக்கன்ட்டு எடுத்திருக்கிறேன் கூடவே ஒரு கால் பிஞ்சளவு மஞ்சள் தூள் ஒரு கால் பிஞ்சளவு பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் எடுத்திருக்கேன் இது நல்ல ஒரு இரநூறு எம்எல் நல்ல சூடான பாலாக இருக்கட்டும் பசும்பாலாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பாக்கெட் பால் யூஸ் பண்ணிக்கலாம் பணம் மிளகு மஞ்சள் பொடி நீங்கள் குழந்தைகளுக்கு சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா மிளகு பவுடரை கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சூடாக விட்டு ஆற்றும் போது நீங்கள் உடனே அது வந்து கரைஞ்சிரும் இதில் இதை நல்லா இருத்து சேர்த்துக்கலாம் இப்போ வடிகட்டிக்கோங்க இதை கொஞ்சம் வெது வெதுப்பாக குடிங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கும் போது பார்த்திங்கன்னா இருமல் இருக்கிற டைமில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே நேரத்தில் சூட்டுனால் ஏற்படக்கூடிய தொண்டை வலி கூட இந்த மாதிரி நீங்கள் பால் குடிக்கும்போது ரொம்ப சுலபமாக சரியாயிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேர்டு டிப்ஸ் பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கஷாயம் இந்த கஷாயம் பார்த்திங்கன்னா நெஞ்சி சளிக்கு ரொம்பவே நல்லது சளி இருக்கிறவங்க யாருனாலுமே குடிக்கலாம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்திங்கன்னா ஓம எலை கற்பூர வழியெல்லாம் இதே போல் நல்ல பிச்சு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு துளசி இலைகள் சேர்த்துக்கலாம் ஒரு அளவு மஞ்சள் தூள் மூணு வெத்திலை வெத்திலை தெரியும் இல்லையா அந்த வெத்திலையை வந்து நல்ல பிச்சு இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதையும் சேர்த்துக்கலாம் துளசி இலைகள் நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துருக்கறேன் இப்போ மறுபடியும் ஸோ துளசி இலை ஓமவலி இலை மிளகு ஜீரகம் இஞ்சி சேர்த்துருக்கோம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவு பணங்கற்கண்டு சேர்க்கணுங்க நான் கா காமிக்கலை இப்போ காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் அப்புறம் மூடி எடுத்துகிட்டு நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் முதலே பணங்கருக்கண்டு சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து ரெண்டு கிளாஸ் வச்ச தண்ணி வந்து பாதியாக கம்மியாகணும் ஒரு கிளாஸ் கம்மியாகணும் இந்த அளவுக்கு ஆகணும் ஸோ நீங்கள் வந்து லைட்டாக வெ இது வெதுப்பாக இருக்கும் போதே இதை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு குடிங்க பெரியவங்களாக இருந்தால் ஒரு டம்ளர் குடிக்கலாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்கன்னா பாதி கொடுத்துக்கோங்க இது பார்த்திங்கன்னா நெஞ்சு செளி நீங்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா விரலி மஞ்சள் எடுத்துருக்குறேன் இந்த நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா விரலி மஞ்சள் அதை வந்து நல்ல இந்த மாதிரி கீழே காமிச்சு வாட்டிக்கோங்க அது தீயில் இப்படி எரிஞ்சு அதில் கங்கு ஃபார்ம் ஆகணும் அந்த இருந்து வரக்கூடிய புகையை வந்து நம்ம ஒரு மூ மூக்கில் ஒரு சைடை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சைடு வழியாக இன்ஹேல் பண்ணணும் உரியணும் நல்லா இந்த புகையை நல்லா உறிஞ்சிக்கோங்க இதை சுவாசத்து மூலமாக போது நமக்கு மண்டையில் உள்ள நீர் எல்லாம் அப்படி கண்ணில் இருந்து அப்படியே வெளியே வந்துடும் நீர் எல்லாமே அப்படியே ஆகி வெளியே வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் வந்து த தலைவலாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குணமாகும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா ரொம்பவே சுலபமானது ஒரு காட்டன் துணியில் நல்ல ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் எடுத்திருக்கிறேன் இந்த ஓமத்தை நல்லா நாட் போட்டு எடுத்துகிட்டு நல்ல உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிங்கன்னா ஓமத்தோட வாசனை நல்லாவே வரும் ஸோ இதை நீங்கள் வந்து மூக்கில் வச்சு நல்லா இன்ஹேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மூக்கு அடைப்பு இருந்தால் க்ளீன் ஆயிரும் அதே நேரத்தில் மூக்கு ஒழுகிறது ரன்னிங் நோஸ் இருந்தாலும் ஈஸியாக குணமாகும் அடுத்த டிப்பு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்பு எண்ணெய் நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ளேமை நல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை சக்கரண்டியை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா இதில் நம்ம கற்பூரம் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஈஸியாக தீ பற்ற வாய்ப்பு இருக்குது அதனால் கையை வச்சு நல்லா இப்படி பிடிச்சிக்கோங்க தாலிச கரண்டியை ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடாகும் போது அதில் சின்ன சைஸ் கற்பூரம் இருக்கு இல்லையா பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் அதை சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த எண்ணெயோட சூட்டில் இது வந்து அப்படியே கரைஞ்சிரும் கரையும் போது பார்த்திங்கன்னா அதுலேருந்து புகையாக உருவாகும் இந்த எண்ணெயை வந்து லைட்டாக ஒரு வெது வெதுப்பான சூட்டில் கைட்டு தொட்டு நம்ம குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கும் சரி நெஞ்சு பகுதி முதுகு பகுதி தொண்டை பகுதியில் போடும்போது பார்த்திங்கன்னா வறட்டி இருமல் இருந்தால் கிளியர் ஆகும் நெஞ்சு சளி இருந்தாலும் கிளியர் ஆகும் இது மூலமாக ஸோ குழந்தைங்களுக்கு நைட்டு தூங்கும் போது இதை அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா இருமல் நல்ல குணமாகுங்க ஸோ இந்த புகையை அப்படியே இனிக்கல்பட்டி பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் இது லைட்டாக இந்த எண்ணெய் ஆறட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் கைட்டு தொட்டு அப்ளை பண்ணுங்கள் ஆறுறதுக்குள்ளேயும் தொட்டிங்கன்னா கை பூத்துரும் ஸோ ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு மெது மெதுவாக தொட்டு கூட நீங்கள் போடலாம் ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்ரீ மகாராஜா கிச்சன்